மதுரை சின்ன உடைப்பு கிராமத்திற்கு நிலம் கையகப்படுத்த வந்த அதிகாரிகளை தடுக்கும் விதமாக பொதுமக்கள் சாலையில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். களத்திலிருந்து கூடுதல் விவரங்களோடு ஸ்ரீராஜ் சுபாஷ் இணைந்திருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். ஸ்ரீ சுபாஷ், இப்போ காலையிலேயே நம்ம பார்த்துட்டோம், ஒரு பக்கம் நில கையகப்படுத்துவதற்கான ஆயத்த பணிகளில் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்காங்க, மறுபுறம் போராட்டத்தில் மக்கள் ஈடுபட்டிருக்காங்க. தற்போது என்ன நிலைமை? மதுரை விமான நிலைய விரிவாக்க பணிக்காக அந்த விமான நிலையம் அருகே உள்ள அந்த சின்ன உடப்பு கிராமத்தில் குறிப்பாக 136 வீடுகள் வந்து எடுப்பதற்காக அந்த அதிகாரிகள் தற்போது காலை முதலே வருகை தந்துள்ளனர். இதற்காக 1000க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களை வந்து உள்ளே வந்து அனுமதிக்க மறுத்து தங்களுக்கு மீள்குடி அமர்வு உள்ளிட்ட 3 இடங்கள் மாநகராட்சி இடத்துக்குள் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தற்போது அதிகாரிகளை மறித்து கிராமத்துக்குள் உள்ளே நுழைய விடாமல் கிராம மக்கள் தொடர்ச்சி அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒருபுறம் இளைஞர்களும் அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மேலே ஏறுந்து தமது எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். தொடர்ச்சியாக அந்த பகுதியில் வந்து திருப்புறங்குன்றம் வட்டாட்சியர் உள்ளிட்டோர் தற்போது வருகை தந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகள் நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த போராட்டக்காரர்கள் தற்போது என்ன கோரிக்கைகளை முன்வைக்க வராங்க அப்படின்றத பற்றி நம்ம கேட்போம். என்ன கோரிக்கைகளை முன் வச்சிருக்கீங்க? ஆக்கிரமிப்புகள் என்ன எதுக்காக அகற்ற வராங்க? என்ன கோரிக்கைகள்? அதாவது எங்களுக்கு வந்து 1994 வந்து நிலம் வந்து மதிப்பு பிரகாரம் கொடுக்காம 2021 தான் எங்களுக்கு வந்து பணமே கொடுக்குறாங்க. ஆனால் 2009 இதுக்கு மதிப்பீடு போடுறாங்க விமான நிலையத்துக்கு. இவங்க எங்களை மோசடியாக ஏமாற்றி 94 மதிப்புள்ள பணத்தை எங்கள் மக்களை ஏமாற்றி உங்களுக்கு வீடு தந்துடுறோம், வாய்மொழி உத்தரவுல வீடு தந்துடுறோம், உங்களுக்கு வேலை வாய்ப்பு தந்துடுறோம்னு ஏமாத்தி இருக்காங்க. இப்ப எங்க வரப்ப இப்ப உடனடியா எடுக்க வரப்ப நாங்க அது தப்பு, எங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு எங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்க, நாங்க வீடு கட்டி கொடுத்துட்டா நாங்களே உங்களுக்கு இடத்த நாங்க கொடுத்துடுறோம் தான் சொல்றோம். ஆனா அதை அத்துமீறி இவங்க அந்த நிலம் எடுக்கிறதுல அந்த 2021 மதிப்பீடுல பணத்தை கையாடல் பண்ணிருக்காங்க. இந்த நில உச்சவரம்பு தாசில்தார்களும் இந்த அமைச்சர் சேர்ந்து கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேல கையாடல் பண்ணனால நாளைக்கு நாங்க நீதிமன்றத்துக்கு நேற்று கேட்டோம், போறோம் நீதிமன்றம். மாண்புமிகு நீதிமன்றம் எங்களுக்கு என்ன உத்தரவு பிறப்போ அதை ஏத்துக்கிறோம் சொல்றோம். அதுக்கு நாளைக்கு இவங்க கோர்ட்டுக்கு போயிட்டு அமைச்சர் சொல்றாரு, எங்க ஆளுங்க போனவங்களை கேட்டிருக்காரு, ஏழை நான் தான் அன்னைக்கே சொன்னோம்ல பணத்தை கொடுத்து இந்த நாங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இடத்தையே எடுக்க சொன்னோம், இங்க நான் இருந்துகிட்டு சளித்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு. இன்னொன்னு தேவேந்திரன் உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த தடவை திமுகக்கு நாங்க வாக்களிக்கலாட்டி அவங்க வெற்றி பெறவே முடியாது. ஒரு பக்கம் அரசியல் சூழ்நிலையில தமிழ் தேசிய கட்சிக்காரங்களும் விஜயும் எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை திமுக அரசு போகுது. அப்ப இப்ப இருக்கிற இந்த மாவட்ட நிர்வாகம் அவங்களை தயவு செஞ்சு அவங்களை அழிக்கிறதுன்னு நினைக்கிறாங்க. நாங்க தமிழக முதல்வருக்கு வைக்கிற கோரிக்கை, உங்க அரசு நிலைக்கணும், உங்க மகன் உதயநிதி முதல்வர் ஆகணும்னா இந்த பிரச்சனையை தயவு செஞ்சு எங்களுக்கு மாற்று இடம் கொடுத்து எங்களுக்கு நல்வழி காட்டுங்க, நாங்க என்னைக்கும் சரியா இருப்போம். கண்டிப்பாக விக்னேஷ், நீங்களே கேட்கலாம், இந்த தொடர்ச்சியாக இந்த பகுதி மக்கள் வந்து தங்களுக்கு மீள்குடி அமர்வு மற்றும் நிலங்கள் மற்றும் தந்த பிறகுதான் இந்த போராட்டத்தை கைவிடுவோம் எனவும், தொடர்ச்சியாக இந்த மீள்குடி அமர்வு செய்த பிறகு இந்த இடத்தை கையகப்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கைகளை தொடர்ச்சியாக வைத்து வருகின்றனர். விக்னேஷ், நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ச்சியாக அங்குள்ள மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அடுத்தடுத்த விவரங்களுக்காக மீண்டும் தொடர்புகிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.